கொள்கை முடிவு நான் எடுத்திருக்கேன். திரு ஈ வி கே எஸ் இளங்கோவனுடைய கருத்துக்கோ அவருடைய கேள்விகளுக்கோ நான் பதில் சொல்வது கிடையாது, எந்த கருத்தும் சொல்வது கிடையாதுன்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கேன். ஈவிகேஎஸ் இளங்கோவன் கருத்துக்கும் அவரின் கேள்விக்கும் எந்த பதிலும் இனி சொல்லப்போவதில்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இல்ல, போதை பொருள் வந்து கட்டுப்படுத்தணும்னா இரண்டு மூன்று வழிகள் இருக்கு. ஒன்னு வந்து அதோடைய ப்ரொடக்ஷன் இங்க ஆகுதுன்னா அதை தடுக்கணும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனை தடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த கடையில யாராவது விநியோகம் பண்ணாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு மேலாக பள்ளிக்கூடத்தில் கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுக்கு மேல யாராவது அதற்கு வந்து அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அதற்கு அதை டி அடிக்ஷன் சென்டர் வச்சு அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதனால மல்டி ப்ராங்டா இதை ஹேண்டில் பண்ணா தான் இதுக்கு தீர்வு காண முடியுமே தவிர ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும் அங்க பிடிச்சா மட்டும் பத்தாது. ஃபர்ஸ்ட் சப்ளையை கட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷனை கர்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். இது எல்லாம் செஞ்சாதான் முடியும். ஒரு கொள்கை முடிவு நான் எடுத்திருக்கேன். திரு ஈவிகேஎஸ் இளங்கோவனுடைய கருத்துக்கோ அவருடைய கேள்விகளுக்கோ நான் பதில் சொல்வது கிடையாது, எந்த கருத்தும் சொல்வது கிடையாதுன்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கேன். நான் பார்த்தேன், அதை வன்மையாக கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். இத்தகைய போலியான கருத்துக்கள், மூட நம்பிக்கையுடைய கருத்துக்கள் சமுதாயத்தில் வந்து உங்களுடைய நிலை வந்து உங்களுடைய கடந்த வாழ்க்கையினாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் போய் சொல்வதெல்லாம் ரொம்ப விஷமமான கருத்து. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இத்தகைய பேச்சாளர் எப்படி வந்து ஒரு அரசாங்க பள்ளிக்கு வந்தார் என்பதை அரசாங்கம் வந்து ஒரு என்கொயரி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். அதற்காக இப்பொழுது அமைச்சருடைய அறிக்கையையும் பார்த்தேன். அவர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று முழுமையாக நம்புகிறேன். தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷனல் பாலிசி என்இபி அது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.